ஹாய், நம்ம வந்து இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்துக்கு வந்திருக்கோம். ஸோ மடிப்பாக்கத்தில் வந்து ஹிட்டன் லேக் ஆகும் போகிற வழி ஃபுல்லாக நான் எடுத்து காட்டுறேன். சிவதா மோஹித் மேல போலாமா? அண்ட் அபிஷேக் அண்ட் புவன் வர்ற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா மலை மாதிரி தெரியுது. ஆ, போய் பார்க்கலாம். ஓ வா, இன்னும் மேலே போகலாமா? ஸோ அதான் நாங்கள் போகிறோம், உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சேஃப்டிக்கு தான் போடுறோம். இன்னும் போயிட்டுருக்கோம் மேலே. 5 minutes later. செமையாக இருக்கு பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அது குவாரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதுதான் போயிட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்னும் மேலே போகிறோம், மேலே மேலே மேலே. இந்த எஜ்ஜு கிட்டலாம் போய் பார்த்தோன்னா பயமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம ஸ்லிப் ஆகி விழுந்துருவோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பயம் உண்டாகுது. கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் மேலே ஓட்டமாக இருக்குது. ஆனால் இந்த குவாரண்டைனுக்கு நல்ல பெஸ்ட்டு பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், வீட்டில் இருந்து சில பேருக்குலாம் போர் அடிக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கு, ரொம்ப முள், இதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் பயமாகவும் இருக்குது. அதான் நாங்கள் வந்து அவங்களுக்கு காட்டுறேன் அந்த லொக்கேஷன் தான் அடுத்து போக போகிறோம். அப்படியே ஒரு யூட்டன் அந்த இடத்துல கூட பண்ணலாம். ஸோ அங்கே தெரியுதா அந்த பாயிண்ட்டு? ஸோ அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். இதுதான் வந்து நாங்கள் மேலே வந்து காமிச்சோம்ல அந்த லொக்கேஷன், இதுதான் அங்கே ஒரு ஐலாண்ட் மாதிரி தெரியுதா, அங்கே தான் போகிறோம். எனக்கு பயங்கரமாக கால் நடுங்குது. உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டெபிளைசேஷன் ஆனில் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு தெரியாது, கால் பயங்கரமாக நடுங்குது. அதான் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்க மாதிரி தான் கால் அப்படி ஆடுது. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து பார்த்துருப்போம். ஸோ இங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இது. பின்னாடி வந்து பசங்க ஃபோட்டோஷூட் எடுக்கிறாங்க. ஸோ வந்து சே, ஸோ ஏன் வருது? ஸோ தான் நம்மளை விட்டு போயிட்டார். அவனுங்களுக்கே டர், ஆக்சுவலாக ஒருத்த கண்ணாடி போட்டு அவன் பயத்தையும் மறைக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆமாம் ஒரு டர்ராக தான் இருக்கு, சமாளிச்சுட்டு இருக்கும். ஆமாம், இன்னும் கீழே போகணுன்றானுங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா, லோக்காலிட்டியில் இருக்கவங்க வந்து சொன்னாங்க இந்த இடத்துக்குலாம் போகக்கூடாது, 6 மணிக்கு மேலே வந்துடணும்னு சொல்லி. ஸோ நாங்கள் டக்குன்னு சீக்கிரம் நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் டக்குன்னு காமிடுவோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன லொக்கேஷன் அது, மடிப்பாக்கத்தில் ஹிடன் லேக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை மச்சான், நீ ஹிடன் லேக்னு போட்ட மொத்தம் 4 வரும்டா. நான் லொக்கேஷன் வருது மேப்பில், கூகுள் மேப்பில் நீங்களே தான் பார்த்து போய், அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடுது. நீங்களாம் பார்த்து போய்க்கோங்க, நான் கீழே கொடுக்குறேன். தண்ணி இருக்குது, துணி துவைச்சிக்கலாம், குளிச்சிக்கலாம், கார் வாஷ் அப்படி காரை எடுத்துட்டு வந்து சொருவிடலாம். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஏ வாடா, பிக்க மாட்டேன் கொஞ்ச நேரம் அப்படியே ஓரமா இன்டர்வல்ல. சோ நம்ம வந்து இன்னும் கீழே போயிட்டு இருக்கோம், அவங்க வந்து மேலே இருந்து போட்டோ எடுக்கிறானுங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம மட்டும் இப்போ கீழே வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ வழி நான் இன்னும் கீழே போனேன்னா இப்படி இந்த வழியாக தான் போகணும். இந்த வழியாக போயிட்டு அங்கே ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் அங்கே.
ஸோ அங்கே தான் இது வர மாதிரி இருக்கும். ஃபைனலா கீழே வந்துட்டோம். ஆமாம், மாஸ்க்கு போட்டு பயங்கரமாக மூச்சு வாங்குது, கொஞ்சம் அவுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு சைடுமே தண்ணி, நடுவில் ஒரு பாதை மாதிரி போகுது, நல்லா இருக்கு பார்க்க. ஆனால் திருப்பி எப்படி ஏற போகிறோம்னு தெரியல. நிறைய பேர் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நல்லா இருக்குல்ல லொக்கேஷனு, பயங்கரமாக இருக்கும். சொல்லா இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும் பின்னாடி. ஆமாம், லைக் ஒரு இங்கே நின்றுது இது அந்த பாதை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி தான், அதுக்கப்புறம் ரெண்டு மவுண்டனு, அப்படியே போகுது தண்ணி போகுது. ஆமாம், நல்லா இருக்குங்க பார்க்க. லொக்கேஷனை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.